இந்த படம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் கண்ணனுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லணும். எங்கே இருக்கார் சார்? யா, டைரக்டர் கண்ணனுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த கதையை அவர் வச்சுக்கிட்டு என்னைய பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. நான் 3 வருஷமாக அவருக்கு டேக்காக கொடுத்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் டைரக்டர் பாலா வந்து இதில் விவேக வச்சே பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மீட்டிங்கில் உலகநாயகன் கமல் அவர்கள் என்னை தனியாக அழைத்து போய் வித்தியாசமான கதைகளை பண்ணும் நேரம் இதுதான் விவேக் உங்களுக்கு என்று சொன்னார். ஸோ இது எல்லாம் காரணம் தான் நான் இந்த படத்தை பண்ணுவதற்கு. எனக்கு இது மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கும்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை. என்னை வந்து அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய இயக்குனர் இதோ திரையுலக பீஷ்மர் பாலச்சந்திரன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். 26 வருஷம் கழித்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஏன் இந்தியாவில் எந்த காமெடியனுக்கும் இப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து கண்ணனுக்கு என்னுடைய டைரக்டர் கண்ணனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தயாரிப்பாளர் லாரன்ஸ் அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு படம் பண்ணி முடிச்சு ஒரு ப்ரொடியூசர் எப்படி இருப்பார்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்னும் அவர் தெம்பாக நல்லா இருக்கிறாரு, அதனாலேயே இந்த படம் நல்லா வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஆள் வேறு நல்லா ஸ்டைலாக இருக்கார். எப்போது சார் கேபி சார் இன்ட்ரடியூஸ் பண்ண ரஜினி சார் மாதிரி இருக்கார், அப்போது அந்த ஸ்டைலில் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுறாரு. அவரை நம்பி ஃபஸ்ட் காப்பி கொடுக்கலாம் எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ்னாலும். அந்த மாதிரி அப்படி சிக்கனம் பார்த்து பண்ணுவார். எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி போட்டாலே முறைப்பார். அந்த அளவுக்கு பார்த்து பண்ணார் இந்த படத்தை. அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அப்புறம் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் திரையுலகின் பெரியவங்க வர பயப்படாங்கன்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேருக்கு சேர் போட்டு எல்லாரையும் பேச வைக்கிறது கஷ்டம்னு. அதனால் ரொம்ப மோஸ்ட் விஐபிஸ் மட்டும்தான். ஏன்னா மற்ற எல்லாரும் எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் மெயினாக வர்றது வந்து ட்ரெய்லரையும் சாங்ஸையும் பார்த்துட்டு வாழ்த்துவதற்காகத்தான். அதை நீங்கள் எங்கேருந்து பண்ணாலும் எங்களுக்கு ஓகே தான். ஸோ எல்லோரும் வந்தாக்க எல்லோரும் பேசி முடிக்கிறதுக்குள்ளே சைக்கிள் டோக்கன், பைக்கு டோக்கன், கார் டோக்கன்லாம் எல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. ஸோ அதனால் வி ஹவ் மேட் இட் அ கிறிஸ்ப் ஒன். இதை நான் ஏற்கனவே ஒரு மேடையில் பரதராஜா சார்த்தையும் பேசியிருக்கேன், விக்ரமன் சார்த்தையும் பேசியிருக்கேன், கேஆர் சார்த்தையும் பேசியிருக்கேன். அதை முத முதல்ல நாங்கள் இப்போ அமுல்படுத்துகிறோம் இதில். ஸோ அதை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இப்போது இந்த மேடை சாதாரண மேடை அல்ல. இவர்கள் யாரும் இது வந்து என்னோட படத்துக்கு வந்த விஐபிஸ்ன்னு சொல்லலை. ஜென்ரலாகவே இங்கே வந்திருக்கும் யூத், சினிமாவில் வெற்றி அடைய விரும்புபவர்கள், சினிமாவில் இன்னும் வெற்றி கிடைக்காமல் போராடி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் மேடையில் வீற்றிருப்பவர்களை கொஞ்ச நேரம் பாருங்கள். இவங்க யாரும் அதிர்ஷ்டத்தினால் ஜெயித்தவர்கள் அல்ல. இவர்கள் அத்தனை பேரும் கடின உழைப்பாலும் முயற்சியாலும் பெரும் பெரும் சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி இன்று ஜெயித்திருக்கின்ற மகா பெரும் சாதனையாளர். அப்படிப்பட்டவர்கள் இங்கே நாம் அழைத்து வந்திருக்கிறோம். கேஆர் சார் வந்து முதல்ல வந்து எனக்கு கேஆர் சார் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏன்னா அவர் வந்து சினிமாவுக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இப்போ இருக்கிறாரு. அவர் வந்து ஷேவ் பண்ண அஜித்குமார் மாதிரி பல வருஷமாக யூத்தாகவே இருக்கிறாரு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் இது மீண்டும் அவர் அவருடைய சேரில் உட்காந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு. என்னுடைய சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் இந்த படத்தில் வந்து அக்கறை எடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தயாரிப்பாளர் சங்கத் தலைவர் கேஆர் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் இளைய தளபதி விஜய் இன்று எவ்வளவோ உயரத்தில் இருக்கின்ற பெரும் நடிகராக மாஸ் ஹீரோவாக இருக்கின்றார். ஆனால் அவரை முதன் முதலாக ஒரு பெர்ஃபார்மராக மாற்றி காட்டினது இயக்குனர் விக்ரமன் தான். பூவே உனக்காக படத்திலிருந்து அதிலிருந்து தான் அவருடைய ஆக்டிங் டேலண்ட்டே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்பேற்பட்ட நானும் அவருடைய படங்கள் பண்ணியிருக்கிறேன். ஸோ இயக்குனர் சங்க தலைவர் விக்ரமன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவில் எந்த இடத்தில் தேசிய கீதம் பாடப்பட்டாலும் கொஞ்சம் அமைதி ப்ளீஸ், ஐ நீட் சம் சைலன்ஸ். இந்தியாவில் எந்த இடத்தில் தேசிய கீதம் பாடப்பட்டாலும் எந்த இடத்தில் நமது தேசிய கொடி பறந்தாலும் நமக்கு இவர் ஞாபகம் வராமல் போகாது. ஒரு இந்திய தேசிய கொடிக்கு ஒரு அவமானம் ஏற்படும் பொழுது ஹீரோ அதன் மேல் தீப்பிடித்த கொடியின் மேல் புரண்டு அந்த கொடியை காப்பாற்றினார் என்ற உயர்ந்த கிளைமாக்ஸை உலகத்துக்கே கொடுத்த மாபெரும் இயக்குனர் தான் நம்முடைய மணிரத்னம் சார். அவர் வந்து வெற்றி கமர்ஷியல் ஹிட் கொடுக்கறதுக்காக படங்கள் எடுப்பதே கிடையாது. அவர் எடுக்கும் படங்கள் சிலது கமர்ஷியல் ஹிட் ஆகிவிடும், அவ்வளோதான். அவர் அதை பற்றி அவர் யானை படுத்தாலும் குதிரை மட்டும், யானை படுத்து கிடந்தாலும் குதிரை மட்டம் தான், அது யாராலும் மாற்ற முடியாது. இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற ஏன் நமக்கு ஒரு இசைப்புயலே அறிமுகப்படுத்திய மணிரத்னம் அவர்களை வரவேற்பதில் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் குடும்பங்கள் ஒருத்தராக நாம் இவரை மதிக்கிறோம். இவர் இதுதான் சொல்ல போகிறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மைக்கு பிடிச்சோன்னு இருந்தாலும் அவர் அதை சொல்ல மாட்டாரான்னு நம்ம ஏங்கும். என் இனிய தமிழ் மக்களே,
இது தமிழ்நாட்டு ரத்தமும் சதையும் இந்த மண்ணும் கலந்த ஒரு கலவை அவர். ஆக அவர்கிட்ட வந்து நான் ஒரு படம் தான் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது, பொம்மலாட்டம்னு ஒரே ஒரு படம் தான். அப்போ சொன்னார், ஓ நான் இவ்வளோ நாளாக எங்கேயா மிஸ் பண்ணேன், சாரி வெரி சாரி த்ரில்டு அப்படின்னாரு. இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணேன்றதை இப்போ சொல்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும், மனோஜ் கிரியேஷன் வாசலாம் வந்து நின்ன காலங்களில் எனக்கு வந்து 100 ஜதை செருப்பு வெளியே கிடக்கும், அத்தனை பேரையும் தாண்டி நான் வாய்ப்பு வாங்க முடியுமா? ஆனால் இன்று வந்து அவரே வந்து என்னை பாராட்டுவதற்கு வந்திருக்கிறார் என்பது எனக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். பாரதி ராஜா சாருக்கு நாம் ஒரு பலத்த கைத்தட்டில் கொடுத்து வரவேற்போம். எனக்காக ஏரில் பறந்து வந்த ஏஆர்ஆர் அவர்களே, இங்கே இருக்க தேனியிலிருந்து பாரதிராஜ் சார் வர்றதுக்கே வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை மறுபடியும் இங்கே வர வச்சோம் இந்த நிகழ்ச்சிக்காக. ஆனால் ஒரே ஒரு இமெயில் கொடுத்தேன், ஒரே ஒரு மெசேஜ் பண்ணேன், எனக்காக லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கேருந்து இங்கே வரைக்கும் அவர் சொந்த காசு போட்டு ஃப்ளைட்டில் வந்திருக்கிறார். இதுக்கு கை தட்டலைன்னா எதுக்கு தட்ட போகிறோம்? அதாவது பணிவு, உழைப்பு, தன் வேர்களை மறக்காத தன்மை, பணிவு, உழைப்பு, தன் வேரை மறக்காத தன்மை, இதற்கு வந்து உதாரணம் ஒரு மனிதனின் வெற்றியை பாருங்கள் இளைஞர்களே. எதனால் இவ்வளவு உதாரணம், உலக சிகரங்களை போய் தொட்டிருக்கிறார், உலக அளவுக்கு உயரத்தில் போய் நம்முடைய ஏஆர் ரஹ்மான் இருக்கிறாரு. ஆனால் அவர் ஒன்று சொன்னார், அவருடைய மிகப்பெரிய விருதை வாங்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று ஏஆர்ஆர் அவர்களை கேட்டப்போ ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கும் இது எல்லா இளைஞர்களுக்கும் தெரிய வேண்டியது, கோபப்படுகிற அத்தனை பேரும் யோசிக்க வேண்டிய விஷயம், வருத்தப்படுகிற, வேதனைப்படுகிற, மற்றவங்களை வார்த்தைகளால் புண்படுத்துகின்ற அத்தனை இளைஞர்களும் மாணவர்களும், ஏன் இங்கே இருக்கின்ற அத்தனை கலா ரசிகர்களும் யோசிக்க வேண்டிய அந்த வரிகள். எனக்கு முன்னால் இரண்டு பாதைகள் தென்பட்டன, ஒன்று அன்பின் பாதை, இன்னொன்று வெறுப்பின் பாதை. நான் அன்பின் பாதையை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னார். தமிழ்நாட்டுக்கு such a great stage, Balachan sir, Mani sir, Balaji sir, Vikraman, KR sir. Inna extraordinary thing na anga moonu pero like Balachan sir sari, Balaji sir, Mani sir sari, they're very originals. Avanga padam pathina avanga padam theriyum nammoda culture la nda eduthu avanga they told extraordinary stories and made you all happy. Adhe mari விவேக் சார் அவர் பற்றி சொல்லணும்னா, மியூசிக் வந்து கூட ஒரு இடத்துல லாட் ஆஃப் பீப்புள் டெல் மீ இந்த மாதிரி உங்கள் மியூசிக் கேட்டு நான் வந்து சோகமாக இருந்தேன், சந்தோஷப்பட்டேன். பட் காமெடி கேட்கும்போது நம்ம எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் இவரோட ஆக்சுவலி நான் ரொம்ப டவுன் இருக்கும்போது எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணும்போது இவரோட யூடியூப் காமெடி பார்க்கும்போது கம்ப்ளீட்லி என் மைண்ட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அவர் பெரிய வரப்பிரசாதம் இருக்கலாம், தமிழ்நாடுகள் பெரிய வரப்பிரசாதம். மனிஷா சொன்ன மாதிரி ஐ திங்க் யூ ஷுட் எக்ஸ்டெண்ட் யூர் பவுண்ட்ரிஸ், இந்த லாங்குவேஜ் இதுக்கு இல்லாமல் எப்படி சார்லி சாப்பிட்லாம் வெண்ட் அவுட் அண்ட் கேரி டு த ஹோல் வேர்ல்டு. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த படத்துக்கு அப்புறம் இது சாதிச்சிட்டீங்க, அடுத்து பண்ணும்போது யூ ஷுட் எக்ஸ்டெண்ட் யூர் பவுண்ட்ரி அண்ட் மீ லைக் சார்லி சாப்பிட்னோ சம்திங் தட் விச் ஆல் த வேர்ல்ட் கேன் சி. இந்த படக்குழுவினருக்கோட வாழ்த்துக்கள், அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணணும் எல்லாம் நல்ல இளைஞர்களை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். இங்கே மேலே உட்காந்து நாங்கள் ட்ரெய்லர் பார்த்தோம், முடிச்சுட்டோம் வந்து கீழே கூப்பிட்டோம் வந்தாங்க. அங்கே ஒரு சேரில் விவேக் சார் உட்கார் சொன்னார், அந்த சேரில் கே பாலச்சந்தர்னு போட்டிருந்தது. இட் திஸ் இஸ் த ஒன்லி வே தட் ஐ கேன் ஃபிட் இன் டு பாலச்சந்தர் சேர். ஸோ நீ வந்ததோட பெர்ஃபெக்ட் அச்சீவ்மெண்ட் அவங்க தான். இதே மாதிரி இதுக்கு முன்னே ஒரு தடவை பாரதிராஜ் சார் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம், ஏதோ ஒரு படைப்பாளி சங்கம் டைம் நினைக்கிறேன், ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து நான் ஃபோன் பண்ண வேண்டியிருந்தது. நான் போய் எடுத்து ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன், அவர் என்னையே பார்த்துட்டு இருந்தார், என்னன்னு புரியல. அப்புறம் சொன்னார் வந்து, யாரும் உட்காருனாட்டா நீ பாட்டு போய் என் சேர்ல உட்காந்துட்டேன் அப்படின்னு கேட்டார். ஸோ என்னோட ரெண்டு பெரிய இது சீட்ஸ் வச்சு ஐ கேன் நெவர் ஃபில் இன் லைஃப் பட் ஐ ஃபில் ப்ராக்டிகலி. இன்னைக்கு இந்த செகண்ட் பார்ட்டை வச்சு தேங்க்யூ சார், தேங்க்யூ விவேக் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு எப்போதும் இந்த காமெடியன்ஸ் பார்த்தா ஒரு பெரிய பொறாமை, எப்படி இவங்க வந்து இவ்வளவு ஃபாஸ்டா, இவ்வளவு ரேஞ்சோட, இவ்வளவு கெப்பாசிட்டி டு மேக் சோ மெனி பீப்புள் ஹாப்பி அட் எனி டைம். இப்ப மட்டும் இல்லை, அது வந்து ஒரு
1950 படம் எடுத்து காமெடி பார்த்தா இன்னும் ஒர்க் ஆகுது அது. ஸோ அந்த எபிலிட்டி வந்து ஜஸ்ட் கேரிஸ் அஸ் அந்த மாதிரி கம்ஸ் பியூர்லி அவுட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அவ்வளவு டேலண்ட், அவ்வளவு இன்டெலிஜென்ட். அது அது வந்து நம்ம ஊர்ல நேரவா ஒன்லி காமெடின்னு இல்லாம அதை தாண்டி போக முடியும். ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் எனி ஆஃப் தெம் குட் ஹவ் பிகம் சம்படி ரியலி 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 வண்டர்ஃபுல். வெஸ்ட்ல உடி ஆனந்த்லாம் இருக்கிற மாதிரி ஐம் ஷுர் தட் நம்ம ஊர்ல விவேக் மாதிரி கேன் எய்ம் ஃபார் தட் லெவல், தட் ஸ்டாண்டர்ட். He just has to take a lot of effort, and I think this is the first step. I wish this entire team the very best. Thank you. First, இந்த முயற்சி எனக்கு ரொம்ப அரிது. இந்த மாதிரி சாதனையாளர்கள் காயத்துறைக்காக அவங்களுடைய பணியை வந்து பாராட்டியே தேர வேண்டும். அப்படிப்பட்ட எப்படி முடியும் நான் நினச்சவரா சார், விவேக் வந்து என்கிட்ட சொல்லும்போது இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் சார்னு பாருங்கள். அதாவது மனசுன்றது ஏஆர் ரஹ்மான் சார் வராரு அவரே டிக்கெட்டு போட்டு வந்திருக்காருன்றதை விட அந்த மனித நேயம், ஒருத்தரை நேசிக்கணும்னா காரணம் வந்து விவேக் வந்து படங்களில் பல பேரை நையாண்டி பண்ணுவார், கலாய்ப்பார். இருந்தாலும் அது யாரும் மனசையும் வந்து புண்பட்டு விவேக் சொல்லும்போது அதை ரசிப்பாங்க. அந்த ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். யாராக இருந்தாலும் அந்த ஒரு நகைச்சுவை வந்து விவேக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் தந்தை பெரியாருடைய கொள்கைகளையும் அதே போல் என்எஸ்கே சிரிக்கிறது மட்டும் இல்லை அவருடைய கருத்துக்களில் வந்து சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்கார். அந்த அடிப்படையில் சினிமாவில் வந்து மூட நம்பிக்கையே ஆழமாக வந்து சிரிக்க வச்சு மக்களுக்கு வந்து போய் கொண்டு சேரும் அளவுக்கு இங்கே செய்தது வந்து விவேக் அவர்கள் தான். அந்த மூட நம்பிக்கையிலேருந்து இப்போது சமீப காலமாக அவருக்கு நம்பிக்கை உருவாயிருக்கு. அதாவது கடவுள் மேலே அது ஷிர்டி சாய்பாபா அவர்களுடைய பக்தராக வந்து மாறிக்கிட்டு இருக்கார். இனிய தமிழ் மக்களே, பொதுவாக இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்துக்காக மேடை ஏறி பேசுறது நான் ரொம்ப அவாய்ட் பண்ணுறது கொஞ்ச காலமாக. டுடே த பெஸ்ட் லக்கியஸ்ட் டே ஃபார் மீ இன் தி ஸ்டேஜ் நான் யோகா. ஏன்னா பொதுவாக மேடை ஏறணுன்னு அந்த மைக்கை பிடிச்சி பொய் பேசணும். யோசித்து யோசித்து இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், சரி நம்ம என்ன சொல்லலாம், சரி நல்லாவும் சொல்லணும் பொய்யும் சொல்லணும். ஆனால் இந்த மேடை பொய் சொல்ல விடவே இல்லை. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கு. நான் உண்மை தான் பேசுவேன். இப்போ இந்த ரொம்ப இப்போ விக்ரமன் சொன்னால் உலக அதிசயம் அது இதுன்னு நிறைய விஷயங்கள்லாம் பேசினான். நான் இந்த மேடையில் எனக்கு ரெண்டு விஷயம் சமீபத்தில் நடந்தது. இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்களும் நான் கே விஸ்வநாத் அண்ட் பாபு டேரக்டர் பாபு நாலு பேரையும் கூப்பிட்டு ஹைதராபாத்தில் ஒரு பெரிய ஃபெலிசிட்டேஷன் பண்ணான் ராமோஜி ராவ். நான் போயிருக்கேன். எனக்கு நாலு பேரும் ஒரே இதுதான் சொல்லியிருக்காங்க. பட் மூணு பேரை பார்த்தா வயசானவங்க மாதிரி இருக்கு. என்னை பார்த்தா எனக்கு நானே ஏமாற்றிட்டு வயசை குறைச்சிட்டேன். அன்றைக்கி நான் பாலச்சந்திரனை பார்த்து கண் கலங்கினேன். விஸ்வநாதத்தை பார்த்து, ஏன்னா ஒரு அற்புதமான கலைஞர். இன்றளவும் என்றைக்கு இந்த ஃப்ளாஷ் லைட்டு உங்களுடைய கேமரா லைட் எங்கள் மேலே விழுகுதோ அன்று வரை நாங்கள் ஜீவித்திருக்கிறோம்னு அர்த்தம். அது பாலச்சந்திர அவர்களே, உங்கள் காலத்திற்கும் காலகாலத்திற்கும் உங்கள் மேல் இந்த ஃப்ளாஷ் விழுந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஜீவித்து கொண்டிருக்கிறேன். ஒரு காலம் என்ன நான் நினைக்கிறேன், நேர்க்குமளி படம் பார்க்கும்போது அது தெரியாமல் காசு எடுத்துகிட்டு போய் படம் பார்த்து அடி வாங்கினேன் வீட்டில். அப்பொழுது நான் நினைத்து கூட பார்க்கவில்லை பாலச்சந்திரர்களை நான் அருகிலே நிற்பேன் என்று அமருவேன் என்று. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் சென்னைக்கு வந்து நான் ஒரு தலைமை தாங்க போகிறேன், கூப்பிடுறேன் என் நாடகத்துக்கு. ஊட்டியில் எனக்கு டிஸ்கஷன் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டார். என்னை யாருன்னு தெரியல. ஒரு சின்ன குட்டி போய் அவளான என்ன விளாட்றாங்க. அதற்கப்புறம் 16 வயதிலே படம் பார்த்து
அப்படி படம் முன்னே உட்காந்து பார்த்துட்ருக்காரு, நான் பின்னே உட்காந்துட்ருக்கேன். நான் படம் பார்க்கலை, ஃபேஸ் இந்த லைட்டில் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே பார்த்துட்ருக்கேன், எனக்கு கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா மிக பயந்து உட்காந்துருக்கேன். படம் முடிஞ்சோன்னா அவையே பள்ளி கழிச்சிட்டு இருந்தார். நான் முதல் ரெண்டு தட்டு தட்டினார், இட்ஸ் தண்டரிங் தண்டரிங் இன் மை ஹார்ட் அப்படின்னாலும் எனக்கு இங்கிலீஷ் சரியாக புரியல, தண்டரிங்னா என்ன, அப்புறமேல் யோசிப்போம், இதுக்கு ஹார்ட் சொல்லிட்டார் புரியுது, இட்ஸ் தண்டரிங் இன் மை ஹார்ட். அப்புறம் சொல்லிட்டு அப்படி போனால் காலையில் ஒரு லெட்டர் எழுதினார், வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க, என்ன பாலச்சந்திரன் சார் எழுதினார், இட்ஸ் கிரேட் மேன். மணிரத்னம், ரேஆர் ரஹ்மான், மூணு பேர் தான் இருந்தோம். அந்த ஃபங்க்ஷன் ஞாபகம் தான் எனக்கு இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப பல சிந்தனைகளுக்கு போச்சு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எத்தனை வளர்ச்சிகள் எல்லோரும் அவர் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய சிஷ்யன், பரம சிஷ்யன், அதனால தான் என்னை மறந்தான். அது ஒன்று சார், ஏன்னா நம்மளை விட்டானே நினச்சினேன், வருத்தப்படல. அடா நீ முட்டாள்னு சொல்லுவேன் அவன், நான் அடா முட்டாளே மறுபடியும் ப்ரூவ் பண்ணிக்கிறிய முட்டாள்னுட்டு அப்படின்னு நினச்சிக்கினேன். நான் ஒருவேளை அவன் என்ன நினச்சிருக்கான்னா, அவனை நான் காப்பாற்றுறதுக்காக சொல்லலை, நிஜமாகவே சொல்கிறேன், அவனுடைய ஆன் ஹிஸ் பிஹாஃப், இல்லை ஆன் மை பிஹாஃப் அவன் பேசியிருக்கான், ஆன் மை பிஹாஃப் அவன் பேசியிருக்கான், அதனால தான் அவன் என்ன அறிமுகப்படுத்த விட்டுருக்கான் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். அது உண்மையாக இருக்கட்டுமே, அது உண்மையாக இருந்துட்டுமே. அவரை ரொம்ப புத்திசாலி, புத்திசாலி முட்டாள்னு சொல்லுவேங்கிறது வேறு விஷயம், மகா மகா புத்திசாலி அவன். அதாவது எப்படி என் சிஷ்யம் மறந்தானோ அதே மாதிரி நானும் பல விஷயங்களை சொல்லணும்னு நினைப்பேன், மறந்துடுவேன். அதனால் அதுக்காக ஜாகிரதையாக கொஞ்சம் நோட் பண்ணிட்டு வந்துடுறது, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் இந்த இந்த ஃபங்க்ஷனில் இருந்து ஏதாவது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஏனால் என்னால் உருவாக்கப்பட்டவன் விவேக், என்னை மறந்தாலும் நிச்சயமாக என்னால் உருவாக்கப்பட்டவனே. ஏன்னா எப்படி இவனை நான் சூஸ் பண்ணேன், எப்படி நான் சூஸ் பண்ணேன் முதல் படத்தில் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப புத்திசாலியாக இருந்தான், பேசும்போது அவ்வளோ புத்திசாலித்தனம். ஆனால் புத்திசாலித்தனம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சரியாக வருமானு கூட யோசித்தேன். ஆனால் அவ்வளோ புத்திசாலியாக இருந்தா, புகட்டா சார் கவிதையில் எழுதியிருக்கேன் சார்னு கொண்டு காட்டுவான், சின்ன சின்ன கவிதை, அற்புதம், ஒரு தாட் இருக்கும், தாட் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சரின்னு சொல்லி இவனை வந்து முதல் படத்தில் போட்டுக்கிறதா இது பண்ணி பதிவு பண்ணல. அதுலேருந்து மூணு படம் நாலு படம் நைட் பண்ணான் வரிசையாக, ஒரு மூணு படம் ஆனோன்னா மறுபடியும் செக்ரட்டேரியட் போயிடலாமான்னு கூட நினச்சிட்டு இருக்கும்போது திரைய உலகம் அவனை கைவிடவில்லை. மூணு படத்தில் நடித்தவன் என்னுடைய இதில், அதில் இந்த குத்தாலத்தில் ஒரு வீடு இருவாசல்னு ஒரு படம் ஒன்று எடுத்துட்டுருந்தேன். அதில் இவன் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக அங்கே வந்திருப்பான், ஜேர்னலிஸ்டாக வந்து அந்த அறிவிக்கரை பக்கத்தில் இருந்து ஒரு சீனு, எனக்கு அங்கே அந்த அறிவிக்கிற பக்கத்தில் அந்த இதுக்கு பக்கத்தில் நான் கேமராவோட எல்லாத்தையும் ஷார்ட் செட் பண்ணிட்டு இருக்கும்போது பட்டுன்னு ஒரு ரெயின்போ ஒன்று வந்துச்சு, இப்படி பெரிய ரெயின்போ ஃபஸ்ட் கிளாஸாக இருந்து பார்க்குறதுக்கு, ஐயோ இது எடுத்துட்டா தேவலாமே, பட் எடுத்துகிட்டு சும்மா ஒரு ஷார்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு எப்போ ஒரு இடத்துல போடக்கூடாது, அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். உடனே யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னொடனே, நீ விவேக்கை கூப்பிட்டு எங்கே இருந்தாலும் பிடிச்சி இழுத்துட்டு வாங்கினே அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். அவன் போய் அவன் எங்கேயோ போய் வேறு எங்கேயோ சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பான் போல இருக்கு அந்த நேரத்தில், அவனை போய் அங்கேருந்து இழுத்துக்கிட்டு வந்து எடுக்கிட்டான். சும்மா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கல, நான் புதுக்கு விதை எழுதுவேன், இந்த பார் இந்த பானவேல், இந்த பானவேலில் பார்த்து அவன் கேரக்டரே புதுக்கு விதை எழுதுறவங்கிறதுனால இந்த வானவேலில் பார்த்தேல்ல அப்படியே இந்த ஊருக்கு இது வானவேலில் கீழே போகிறது உள்ளே நீ வந்து ஒரு கவிதை எனக்கு கொடுக்கணும், கேமரா செட் பண்ணிக்கிறேன் நான், என்ன ரெடியா, சரி ரெடி நான் பார்த்தேன். அப்புறம் வந்து கை பட படங்குது அவனுக்கு, அது என்ன உடனே இப்போ மாணவியில் வேறு போயிடுமே, அந்த 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 இடத்துல அவ்வளோ அற்புதமான ஒரு அது சீன் இருக்கு பாருங்க. இது வந்து அங்கே நினச்ச ஒரு சீன். இப்போ என்ன பண்ணால் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி ஒன்று, என்னடா ரெடியா ரெடியான்னு கேட்டேன் நான் கேமரா வச்சுக்கிட்டு, எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது புதுக்கிறது எழுதி, இவன் எழுதுறேன்றானே அவனுக்கு ஒரு பாட்டு வச்சேன், எழுதிட்டேன் சார்னு ஓடி வந்தான், ஓடி வந்தான், என்னடா படின்னு
ஆஹா வண்ணங்கள் கோர்த்த வளைந்த மலரா வானமடித்த வாட்டார் கலரா அர்ஜுனன் வில் என்னும் கனவு போஸ்டர் ஆண்டவர் தான் இதற்கு டிரைவிங் மாஸ்டர். நான் பார்த்த பல அதிசயங்கள் கூட எனக்கு ஏற்படுத்தாத ஒரு ஆச்சரியத்தை இந்த படத்தினுடைய ட்ரெய்லரும் சாங்கும் இப்போ ஏற்படுத்துச்சு. என்னென்னா நான் வந்து உண்மையிலேயே முதல்ல கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்பு இவன்தான் பாலா அப்படின்ற அந்த போஸ்டர் பார்க்கும்போது நான் ஏதோ இது கூட ஒரு காமெடி தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து விவேக் நடிக்கிறாரு, காமெடியன்கள் எல்லாருமே ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. நாகேஷ் சார் கூட சர்வசுந்தரம் பண்ணியிருக்காரு, அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் காமெடி தான் பண்ணியிருப்பார். சில சில இடங்களில் தான் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். இப்படி பல காமெடியன்கள் ஹீரோவாக பண்ணாலும் இப்போ கவுண்டமணி சார் பணம் பத்தும் செய்யும் இப்படிலாம் படங்கள் பண்ணியிருக்காரு. வடிவேல் எம்சிஆரசன் 23 புலிகேசி பண்ணாலும் கூட அது கூட காமெடியாக தான் இருந்தது. ஸோ நகைச்சுவை நடிகர்களை மையமாக கொண்ட முழுநீள காமெடி படம் தான் அது. அதில் என்னென்னா அவர் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து அந்த காமெடின்னு மட்டுமே வச்சுட்டு அந்த கதை மூவ் ஆகிருந்துருக்கும். அப்படி தான் இருந்திருக்கு, இதுவும் அப்படி தான் போல இருக்கு, ஒரு காமெடி படமாக தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்து உட்காந்து பார்த்தா அந்த ட்ரெய்லரும் சரி அந்த சாங்கும் சரி, இவன் தான் பாலா இயக்குனர் வந்து எனக்கு தெரியும், அவர் வந்து டைரக்டர் பாலாட்டிருந்து வந்த ஒருத்தர், நான் தான் பாலா, மன்னிக்கணும், நான் தான் பாலா. நிச்சயமாக வந்து இன்னொரு பாலா உருவாதற்கான ஒரு அறிகுறி தெரியுது கண்ணனுடைய அந்த ட்ரெய்லர், அந்த சாங் மேக்கிங் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு துணிச்சல். அது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா சார், பாலா மாதிரி மிக சிலட்டை தான் நான் பார்த்துருக்கேன். அந்த துணிச்சல் வந்து முதல் படத்திலேயே நிச்சயமாக இயக்குனர் கண்ணன்ட்டையும் தெரியுது. நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.